ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை கிலோ நெத்திலி மீனை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு கால் மூடி தேங்காய், அதாவது ஒரு ரெண்டு பதா தேங்காய், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 5 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த ரெண்டு பத்து தேங்காய் எடுத்து போட்டுக்குவோம். அதோட இந்த 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானோன்னே, எண்ணெய் சூடானோன்னா கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டு பொரியட்டும். கடுகு ஜீரகம் பொரிஞ்சோடனே இந்த 1 வெங்காயம் போட்டு வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கினோடனே இந்த கறிவேப்பிலை போட்டுக்குவோம். கறிவேப்பிலை போட்டுட்டு இந்த எடுத்து வச்ச கட் பண்ண தக்காளி தக்காளி வதங்கினோடனே இந்த 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்குவோம். பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போனோடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்குவோம். போட்டு வதங்கினோடனே இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடுவோம். புளி தண்ணி ஊற்றி கலந்து விட்டோன்னே நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரைச்ச தேங்காய் விழுது இதில் ஊற்றிடுவோம். தேங்காய் விழுது ஊற்றி கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. இப்போ குழம்பு திறந்து பார்ப்போம். இப்போ குழம்பு ஓரளவுக்கு சுண்டி இருக்கு. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நெத்திலி மீனை போட்டுருவோம். போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. சிம்மிலேயே ஒரு வேகட்டும். ரொம்ப கரண்டி போட்டு கலக்க வேணாம், அப்படியே வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். மீன் வெந்துருச்சு. இப்போ சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.